வயநாடு செல்வதற்காக நீலகிரிக்கு ராகுல்காந்தி வந்த ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை. பணம் பரிசுப் பொருட்கள் எடுத்து செல்லப்படவில்லை என்பது உறுதியானதால் திரும்பி சென்றனர். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனை ஆதரித்து அம்பை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி நெல்லை அகஸ்தியர்பட்டியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு. ஐஜி தலைமையில் 12 மாவட்ட எஸ்பிக்கள் தீவிர கண்காணிப்பு. திருவள்ளூர் வடசென்னை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில், திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக மாதவரத்தில் பரப்புரை செய்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 1,76,000 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்ததாக பாஜக கூறுவது அப்பட்டமான பொய்க்கணக்கு. எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும்? மக்களின் காதுகள் பாவமில்லையா என கேள்வி கேட்டு வடை புகைப்படத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. தமிழகத்தைப் போல மத்தியில் ஆட்சி அதிகாரம் பெற துடிக்கும் முதலமைச்சரின் கனவு நிறைவேறாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மாநிலத்திலேயே ஒன்றும் செய்யாதவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு என்ன செய்வார்கள் என கேள்வி. மரம் ஏற தெரியாதவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டாலும் இங்கேயே ஒண்ணு கிழிக்க முடியல. தமிழ்நாட்டில் 3 காலம் ஒரு மோசமான ஆட்சி, மக்கள் ஒரு ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் இன்றைக்கு இந்தியாவை காக்க ஸ்டாலின் நினைக்கிறாராம். எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டி ஒற்றை செங்கல் சுமக்கும் உதயநிதி பல லட்சம் செங்கற்களால் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை திறக்காதது ஏன்? கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு ஊர் ஊரா போறீங்களே திரு உதய ஸ்டாலின், பல லட்சம் செங்கல்ல கட்டிக்கிறீங்க, ஏன் திறக்க மாட்டேங்கிறேன்? அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடம் என்று இன்று வரை அதை ரிப்பன் வெட்டுறதுக்கு உங்களால முடியல. 3 ஆகுது, இனியாவது ரிப்பன் வெட்டு, ஏன்னா ஆட்சி சீக்கிரம் போக போகுது. தேர்தல் விதிகளுக்குட்பட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை தடுக்க போலீசாருடன் அண்ணாமலை வாக்குவாதம். பாஜக தொண்டர்களுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இரவு 10 பின் வாகனத்துக்குள் அமர்ந்தவாறே மக்களை பார்த்து கைகூப்பி செல்வது தவறா? காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மைக்கை 9:58 ஆஃப் பண்ணி கடைசி 2 பாயிண்ட்ல வண்டிக்குள்ளிருந்து கும்பிடு போட்டு கொண்டு போகின்றோம். ஜனநாயகத்துல ஒரு அரசியல்வாதி மக்களை பார்க்காம போனா கெட்ட பேர் போலீஸ்க்கு வருமா? எனக்கு வரும், கெட்ட பேர் எனக்கு வரும். எதுவுமே இல்லாம என்னை காவல்துறை ஒருதலை பட்சமா செயல்படுறது மட்டும் இல்ல, அதை நியாயப்படுத்துறாங்க. கோவை சூலூரில் தேர்தல் விதிகளுக்குட்பட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம் மற்றும் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம். கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உள்ளிட்டோர் மீது சூலூர் சிங்காநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு. மோடியை தவிர பிரதமர் நாற்காலியில் வேறு ஒரு தலைவரை நினைத்து பார்க்க முடியுமா? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம். நரேந்திர மோடி அவர்களை தவிர இந்த நாற்காலியில் யார் பிரதமராக அமர்ந்தாலும் கூட இந்த நாடு என்ன ஆகும் என்பதை யோசிப்பார்கள்.
மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அரும்பாக்கம் பகுதியில் பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று மக்களிடம் உதயசூரியன் சின்னத்துக்கு ஆதரவு கூறினார். சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பரப்புரை. வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்பு. துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் வாக்கு சேகரிப்பு. ஆட்டோவில் சென்று வீதி வீதியாக பாஜகவுக்கு வாக்கு கேட்டு பரப்புரை. மகனும் விருதுநகர் வேட்பாளருமான விஜயபிரபாகரை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம். இளமை கால கனவுகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு 32 வயதில் தந்தையின் கனவை நனவாக்க தேர்தலில் போட்டியிடுவதாக பெருமிதம். 32 வயசு உங்களுடன் கூட்டணி வைத்தால் தியாகி, வெளியே போனால் துரோகியா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. அது நம்ம கூட்டணி போலன்னா நம்ம துரோகி, இவன் கூட வந்தா நம்ம தியாகி. ஒவ்வொரு முறையும் இவன் கூட வந்து வந்து காவடி பிடிச்சிக்கிட்டு இவர் தோல்ல சுமந்துக்கிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு இவர்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, ஐயா ஜாதி வாரி கணக்கு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த சாராய கடையை மூடுங்க ஐயா. தஞ்சையில் சைக்கிளில் சென்று ஓட்டு கேட்ட திமுக வேட்பாளர் முரசொலி. கூடைப்பந்து விளையாடியும் மூலிகை சூப் விற்றும் புதிய முறையில் வாக்கு சேகரிப்பு. தருமபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியாவுக்கு ஆதரவாக மகள்கள் சங்கமித்ரா, சஞ்சித்ரா இருவரும் வாக்கு சேகரிப்பு. வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை வழங்கி மாம்பழம் சின்னத்துக்கு ஆதரவு கேட்பு.